விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ஜாண்டீர் 5405 63 HP கேட்டகரியில் ஃபோர் வீலரை ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த டிராக்டர் பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. ஜாண்டீரில் பார்த்தீங்கன்னா 55 to 75 HP வரைக்கும் கிரிப்பர் இருக்குது. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 63 HP கேட்டகரியில் இந்த வருஷத்தில் லான்ச் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா V14 கியர் ப்ரோ JD லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. இது வந்து வருஷன் 14 ஒரு பேசிஸில் வருது. இதோட பானட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட்டு ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. பானட்டை ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் போர்ஷனில் ஏர் ஃபில்ட்ரு, டர்போ சார்ஜரு, டீசல் கூலரு, பேட்டரி, JD லிங்க் சர்க்கியூட் போர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் JD லிங்க் பார்த்தீங்கன்னா GPS ட்ராக்கிங் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் ஓடுது, என்ன அப்ளிகேஷனில் அது ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ ஆர்பிஎம்ல ஓடுது, பிடிஓ ஆர்பிஎம் எவ்வளோ, ஃபியூயல் லெவல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது, அந்த ட்ரிப் பீரியட் எவ்வளோ, எல்லா விதமான ஒரு டீட்டெயில்ஸும் அந்த ஃபோனில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 14 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஸ்மால் டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதை ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பார்க்கலாம். இதில் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டியூயல் எலமெண்ட் வித் கிளாகிங் சென்சாரோட இருக்குது. இந்த கிளாகிங் சென்சார் எதுக்குன்னா ஏர் ஃபில்டர் கண்டிஷன் கம்மியாயிடுச்சுன்னா லைட்டை வார்னிங் எரியும், அந்த வார்னிங் லைட்டை பார்த்து நீங்கள் ஏர் ஃபில்டர் மாற்றணும். இதில் பானட் பார்க்குறீங்க ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வென்டிலேஷனாக இருக்கட்டும், இன்ஜினுக்கு ஒரு ப்ராப்பரான ஏர் கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்க்கலாம். இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் கூலன்ட் ஆயில் ரிசர்வேயரு, எக்ஸாஸ்ட்டு, டீசல் பம்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் 2900 cc கொண்ட ஜாண்டீரோட இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 270 Nm. இதோட பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 38% கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமான டார்க்கு, அதிகமான பேக்கப் டார்க் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது எல்லா விதமான ஒரு அப்ளிகேஷன்லையும் சூட்டபுளாக இருக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற டீசல் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் 3 சிலிண்டருக்கான போஸ்டோட இன்லைன் பம்பு யூஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டரி பம்பு கொடுத்தாங்க, இப்போ இன்லைன் சிஸ்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்னென்னா மெயின்டெனன்ஸும் கம்மி, டீசல் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன விதமான ஒரு ப்ராப்ளமும் வராது பம்பில். இதே ரோட்டரியில் வந்து டீசல் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது வரும். ஆனால் இன்லைன் பம்பில் அந்த பிரச்சனை இல்லை. கீழே பார்க்குறீங்க ப்ரைமரி ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில், இன்ஜினுக்கு ரைட் சைடில் ஃப்ளோட்டிங் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான டார்க்கு பேக்கப் டார்க் இருக்கிறதுனால வாழை உழவக்காக இருக்கட்டும், ஹார்வெஸ்டர் யூசேஜாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே இது அதிகமாக ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்குறீங்க ஃப்ரண்ட் போர்ஷனில் டர்போ சார்ஜரும் டீசல் கூலரும் கொடுத்துருக்குறாங்க. டீசல் கூலர் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ப்ராப்பரான ஒரு லெவல் டீசல் போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய டீசல் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் கூலர் மூலமாக கூல் ஆகி டீசல் டேங்க்கு போகும். டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா டர்போ மூலமாக உறிஞ்சக்கூடிய காற்றை வந்து கூல் பண்ணி இன்ஜினோட இன்லெட் போர்ஷனுக்கு அனுப்பும். அடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் பார்க்குறீங்க ஆல்டர்னேட்டர், ஹைட்ராலிக் பம்பு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, செல்ஃப் மோட்ரு, ஃப்ளோட்டிங் ஃபில்ட்ரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு க்ளீனான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த டியூட்ஸு, சுராஜ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹெட் சிஸ்டத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி இதில் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் இதில் ரிப்பேர் ஒர்க் சுலபமாக இருக்குன்னு ஜாண்டியர் தரப்பில் சொல்கிறாங்க. ஜாண்டியரில் முன்னாடி வச்சுருந்தீங்கெல்லாம் அதிகமாக ஹீட் வரும்னு சொல்லுவாங்க. நானும் இந்த டிராக்டரை யூஸ் பண்ணி பார்த்தா ஒரு 2 hours வந்து பனானா மல்ச்சிங் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம். எந்த விதமான ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளமும் டிரைவருக்கு வரல. அடுத்து பார்க்குறீங்க ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. 2 விதமான ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் பின்னாடி 3-point hitch ஆப்ரேஷனுக்கும் தனித்தனியாக ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ளோட்டிங் ஃபில்டர் பார்க்குறீங்க, அதில் ரெட் கலரு ஓரிங் மாதிரி ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பர் வந்து மேலே ஏறிச்சுன்னா நீங்கள் தண்ணியும் வடிச்சுட்டுக்கலாம். இதில் ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சம்ப் ஆகிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. முன்னாடி 963 வீடியோவில் பார்த்த மாதிரியே இதுலேயும் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். சவுண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சதில் வந்து நார்மலாக தான் இருக்குது, 50-65, 50-75 அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் இதுலேயும் இருந்துச்சு. பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதில் சாவி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டிராக்டரோட பனானா மல்ச்சிங்கு, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, டக் ஃபுட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, ஹார்வெஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. அடுத்து வண்டியோட பிளேட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் போர்ஷனில். இதில் சீரியல் நம்பரு, மேக்கு, மாடலு,
மேனுஃபேக்சரிங் டேட்டு இன்ஜின் சீரியல் நம்பரு பார் கோடு எஸ்எப்சி பிடிஓ பவர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 54 HP கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட் ஆக்சில் ஸ்டேரிங்கு ஃப்ரண்ட் டயர் சைஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 11.2x24 டயர் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. 11.2 inches அகலமும் 24 inches உயரமும் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிகேடியோட டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் பிகேடி டயரை ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்னன்னு இதில் சொல்கிறேன். பிகேடி டயரில் பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லா பதிஞ்சு நல்லா ஒரு கிரிப்பு கிடைக்கும். எல்லா விதமான அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரிப்பு கிடைக்கும். அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பட்டனோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு வளைய மாட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு கிராஸாக வளைஞ்சு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் பேக் டயர்லையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குறக்கு ரேடியல் டயர் மாதிரி இருந்தாலும் இது நைலான் டயர் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லா விதமான ஒரு அப்ளிகேஷன்லையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது. அடுத்து இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா தனா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களோட இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் சீரியல் நம்பரு ரேசியோ மாடலு மேட் இன் இந்தியா அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் டைப் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட லோயர் பாயிண்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட லோயர் பாயிண்ட்டு ஃப்ரண்ட் ஆக்சிலோட கிரவுண்ட் போர்ஷன் தான். அந்த சென்டர் கிரவுண்ட் போர்ஷன் தான் லோயர் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸு இந்த டிராக்டரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி ரேஞ்சில் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமான டர்னிங் ரேடியஸ் இருக்கக்கூடிய டர்னிங் எஃபெக்ட் கிடைக்கக்கூடிய டிராக்டர்னா இதை தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா டீசல் டேங்க் வந்து பேக் சைடில் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்க. அதுலேயே ஓரளவுக்கு லென்த்து வந்து கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன்லையும் நல்ல ஒரு டர்னிங் எஃபெக்ட் இந்த டிராக்டரில் கிடைக்கும். அந்த கிரிப்பர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டரில் பார்த்தீங்கன்னா அடியே பிளாட்ஃபார்ம் போடணும், முன்னாடி பம்பர் போடணும்னு எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா முன்னாடி பம்பர் போட்டால் தான் பானட்டும் ஃப்ரண்ட் ஆக்சிலும் டேமேஜ் ஆகாது. அடியே பிளாட்ஃபார்ம் போட்டால் தான் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் அடியே பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிரைவ் சாஃப்ட் வந்து அடிவிடாமல் இருக்கும். இதில் டிரைவ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க. எல்லா பிராண்ட்லேயும் பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ளாட்டாக போடுவாங்க. பின்னாடி கிரவுண்ட்லேருந்து ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு வரக்கூடிய அந்த டிரைவ் யூனிட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரோட ஆல்ரெடி கம்பெனி ஃபிட்டட் பிளாஸ்டிக் கவரோட வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லுவாங்க ஜாண்டியில். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சைடில் ஹீட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்டோட வருது, மேட் சிஸ்டத்தோட வருது. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய இந்த கியர் ப்ரோ, ஜேடி லிங்க்கு, V14 சீரீஸில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் சீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, வித் ஆர்ம் ரெஸ்டோட வருது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கீர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கல. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம் மீட்ரு, ஃபியூயல் லெவல் மீட்ரு, டெம்பரேச்சர் லெவலெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துக்கிற அந்த டிஜிட்டல் போர்டு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஹவர் ஓடிக்குது, என்ன ட்ரிப்பு, அந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ ஹவர் ஓட்டுறோம், என்ன ஸ்பீடில் ஓட்டுறோம், எவ்வளோ வோல்டேஜ் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ, ஃபோர் வீல் டிரைவு, பேட்டரி, ஃபோர் வீல் டிரைவ் ஆன் ஆஃப், ரிவர்ஸ் பிடிஓ, டெம்பரேச்சர் வார்னிங், நியூட்ரல் லைட்டு, இந்த கிளாக்கிங் சென்சார் வார்னிங், ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து உடஞ்சாலோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டாப் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்டில் மட்டும்தான் இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அடுத்து கிளச்சு பிரேக் டைப் பற்றி பார்க்கல. இதில் சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓக்கு தனியாக, மூமெண்ட்டுக்கு தனியாக தனித்தனி கிளச் கொடுத்துருக்காங்க. மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெடல் டைப்லேயும், அதே பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டைப்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஓ பார்த்தீங்கன்னா 540 எக்கானமி அந்த ரெண்டு விதமான பிடிஓ இருக்குது. ரிவர்ஸ் பிடிஓ வேணால் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அடுத்து பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, வித் சஸ்பெண்டட் பெடலோட கொடுத்துருக்காங்க. ஆயில் மூலமாக பிரேக் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறீங்க ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் 3 ரேஞ்ச் ஒரு ரிவர்ஸ் வித் பார்க்கிங் பிரேக் ஆப்ஷனோட இதில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏபிசி, அது மட்டும் இல்லாமல் கிரிப்பருங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் கொண்ட ஜாண்டியரோட சிங்க்ரமஸ் கீர் பாஸ் ஃபுல்லி சிங்க்ரமஸ் கீர் பாஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எல்லோ கலர் லிவர் பார்த்தீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன், அதே கருப்பு கலர் லிவர் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர். அடுத்து ரைட் சைடில் பார்க்குறீங்க ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர், டிசிவி கண்ட்ரோல் லிவர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து EQRL ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் வந்து லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்கார்லிங் கொடுத்துருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் வந்து மாற்றப்போ ஏற்றி இறக்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து ஹைட்ராலிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது சீட்டுக்கு கீழே பின்பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் லாக்கு, ஹைட்ராலிக் ஃபுல்லி லாக்கு, எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு பின்புறம் கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணுற பேக் ஆக்சில் பேக் டயர் சைஸை பற்றி பார்க்கலாம். இதில் பேக் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 16.9 30 inches டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 16.9 inches அகலம், 30 inches இன்னர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய டயர் சைஸை இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பிகேடி டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்க்கறக்கு ரேடியல் டயர் மாதிரி இருந்தாலும் இதில் நைலான் டயர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகேடி நைலான்லேயும் நிறைய வேரியண்ட் இருக்கு. இதில் TR-136 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் இந்த டயர் வருது. இது ஃபுல்லி நைலான் டயர், பார்க்கறக்கு ரேடியல் டயர் மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும்னு தெரியாது. நீங்கள் வந்து ஃபீல்டில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 4-wheel டிரைவாக இருந்தால் 20, பேக்கில் ஒரு 14 பாயிண்ட் வச்சா நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பட்டன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. பட்டனுக்கு ஸ்பேசிங்கே அதிகமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துக்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டி 60 liter கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி பார்க்குறீங்க ஒரு கிளீனான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. இதில் 3-point hitch ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி EQRL சிஸ்டம் பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இதில் டாப்லிங் மாட்டுறதுக்கு 3 விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பெட்டு கொடுத்து அதில் டாப்லிங் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னா வாழை ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வைப்ரேஷன் டாப்லிங்கில் ஜென்ரேட் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி டெய்லர் பிட்டில் பெட்டு போடுவாங்க. வாழை ஓட்டுறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து கம்பெனி ஃபிட்டட் 2-way DCV கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ரைட் சைட் போர்ஷனில் அந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர் அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரோட லிஃப்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 kg கொடுத்துக்கிறாங்க. இதில் 3-point hitch பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஃப்டிங் ஆர்மிலேருந்து கீழே இறங்கக்கூடிய அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சைடும் கேட்டு வாங்கிக்கலாம். ரெண்டு சைடு இருந்தால் என்ன ஒரு சௌகரியம்னா இம்ப்ளிமெண்ட்டரை வந்து நீங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெப்த்து வந்து செட் பண்ணி ஓட்டலாம். அடுத்து பிடிஓ சாஃப்ட் பார்க்குறீங்க. இது 540 எக்கானமிக்கான பிடிஓ சாஃப்ட். 6 SP line கொடுத்துருக்குறாங்க. இது ப்ராப்பரான சீலிங்கோட கொடுத்துருக்குறாங்க. பிடிஓவில் ஏதாச்சும் ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த பெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி ஹவுசிங் நட்டை கழட்டிங்கன்னா அந்த பிடிஓ கீர் பாஸ் வந்து செட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிப்பேர் ஒர்க் சமயத்தில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பனானா மல்ச்சிங்க்கு இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட 42 blade டபுள் சைடு கீ டிரைவ் ரோட்டரி டில்லரை யூஸ் பண்ணுறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6-7 பனானா மல்ச்சிங்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. டக் ஃபுட் கல்டிவேட்டரு சாதாரண ரொட்டவேட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 liter போகிறதா சொல்கிறாங்க. இந்த 5405 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12.5 lakh. ஜேடி லிங்க்கு கியர் ப்ரோ ஸ்டேரிங் டில்ட் ஆப்ஷனு வயரான பிளாட்ஃபார்மு பிளாட்ஃபார்மில் மேட்டு EQRL இந்த ஆப்ஷனெல்லாம் இருக்கக்கூடிய இந்த டிராக்டரோட ஆன்ரோட் ப்ரைஸ் 12.5 lakh. இந்த ஆப்ஷனெல்லாம் ரெடியூஸ் ஆகிறப்ப ப்ரைஸில் வந்து வித்தியாசம் வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல்களுக்கு எங்கள் ஏரியா டீலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்பரும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறோம். உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜாண்டியர் யூஸராக இருந்தால் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்லையும் கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.